ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா, யாருமே இல்லாத பூலோகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிருப்பங்க. அதே மாதிரி தான் இன்றைக்குள்ள டே இருக்க போகுது, சரிங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இன்றைக்குள்ள டேயை வந்து நான் வந்து எப்படி என்னோடய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், நான் எப்படி இந்த வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லும் வரப்போகுது. அப்போ நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், சரிங்களா? நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னு பார்த்தேங்க அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பூத்திருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளவர்ஸுமே நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக்கு, கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே காய்ஸ், இப்போ தான் வந்து நான் தூங்கி எழுந்திரிச்சு வரக்கூடிய வழி, சரியா? அப்போ என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு என்னோடய ஷாடோ இருக்குது. வீட்டில் யாருமே இல்லைனாலுமே வந்து எப்போவுமே என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு, என்னை காணுமுன்னா கொஞ்சம் நேரம் காணுமுன்னா தேடுறதுக்கு எல்லாமே என்னோடய ஷாடோ, பியூட்டிஃபுல்லான என்னோடய ஷாடோ இருக்கும். எப்போவுமே என் கூட தான் இருக்கும். மழைனாலே இது ஒரு கஷ்டம் பார்த்துங்க அப்படின்னா, துணி எதுவுமே காயவே இல்லை, அப்படியே இருக்கு எல்லாமே. என்ன சடம், என்ன வேணும்? அதுக்கப்புறம் வெளியில் வந்து ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைம் தான் வந்து இந்த அழகான பட்டர்ஃப்ளையை நான் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பட்டர்ஃப்ளை பார்த்து. இங்கே வந்து எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்னன்னே தெரியல. முதையெல்லாம் வந்து நிறையா இருக்கும், இப்போ வந்து ஒன்று ரெண்டு பார்க்கதே வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ தான் வந்து இந்த அழகான பட்டர்ஃப்ளையை வந்து நான் ஒரு வீடியோவாகிட்டு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தங்க அப்படின்னா, வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருந்துச்சு. இந்த சில் கிளைமேட்டில் ஒரு காஃபி குடித்தா எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட காஃபி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் காஃபிக்கு அப்படி அடிட்டெல்லாம் கிடையாது. எனக்கு எப்போமாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து காஃபி குடிப்பேன். எனக்கு காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எப்போவுமே எனக்கு கம்பல்சரி எனக்கு காஃபி வேணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இன்றைக்கி வந்து காஃபி குடிக்கலாம்னு தோணுது. காஃபி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாமா? இது வந்து சுக்கு பொடி, காஃபி பொடி, அண்ட் இது வந்து சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு பொடி, அதுவும் போட்டு தான் வந்து நான் காஃபி எடுப்பேன். செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சில் கிளைமேட்டில் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், குடித்தோம் அப்படின்னா அது நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்துச்சு. அம்மா வந்து எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நாளாச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சி, அப்போ வந்து ஒரு இந்தியா வரைஞ்சி பார்க்கலாமேன்னு நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிடாதுங்க, கோவப்படாதுங்க, சரிங்களா? நான் வந்து சும்மா வரைஞ்சி பார்த்தேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சம் படமெல்லாம் வந்து ட்ராயிங்லாம் வரைவேன். இன்றைக்கி வந்து வரைஞ்சி பார்த்தது தான் ஒரு இந்தியா மேப் வரைஞ்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? வெயில் வந்து 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 போய்கிட்டே இருந்துச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருந்துச்சு. இருந்தாலும் துணி காய போடுறதுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் காயதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சீம கத்திரிக்காய் மரம் வந்து ஒடிஞ்சு கிடந்துச்சு. காற்றில் ஏதோ ஒடிஞ்சிருக்கும் போல். இதை வந்து நாங்கள் சீம கத்திரிக்காய் பழம்னு சொல்லுவோம். தக்காளி பழம்னு சீம தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேரில் வந்து இந்த பழம் வந்து அறியப்படுது. உங்களுக்கு ஏதாவது இந்த
பழத்துக்கு பேர் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்துக்கு உள்ளே பார்த்தங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், பார்த்தங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், உள்ள பிளட்டு மாதிரி இருக்கும். டேஸ்ட் லைன் பார்த்தங்க அப்படின்னா, டேஸ்ட் பார்த்தங்க அப்படின்னா புளிப்பண்டு இனிப்பும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகே கைஸ், இந்த பழம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பேர் ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஷாடோ, பா இறங்கு, நான் போகிறேன், பா சீக்கிரம் வா, நான் போயிடுவேன். ம், பா கமான், ம் முன்னாடி நட நட முன்னாடி, ம் சரி பா. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்துங்க அப்படின்னா வந்து என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னா, மருந்து அடிச்சிட்ருக்காங்க அங்கே, அதனால தான் அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்க, பக்கத்து புதுவெளில் மருந்து அடிச்சிட்ருக்காங்க. பா பா ஷட்டோ, பா பா. அப்போது ஏ நான் வந்து புதுவெளிக்குள்ளே போய் போகிறேன், சரியா? ரொம்ப நாள் ஆச்சு புதுவெளிக்குள்ளே போய், இப்போ புதுவெளிக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு சும்மா வீட்டில் இருக்க போர் அடிக்குது. அப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் போய் ஏதாவது போய் பண்ணிட்டு வரலாம், நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு வரலாமா? பாருங்க நிறைய பேஷன் ஃப்ரூட் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. பேஷன் ஃப்ரூட் காத்துல எல்லாம் கீழே விழுந்துருது. நடஷடம், ஓகே பார்த்துங்களா பார்த்துங்களா, எக்கச்சக்கமாக விழுந்து கிடக்கு. இப்போ இங்கே பார்த்துங்களா, இதெல்லாம் வந்து விறகு, இது மரம் வெட்டினாங்களா அதனால் மரமெல்லாம் வெட்டி விறகெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. அங்கேருந்து அங்கே ஒரு பெரிய ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் அங்கே வெட்டினது, அந்த அங்கே வெட்டினது அங்கே வெட்டினது இவ்வளோ தூரம் வந்து விழுந்து இந்த மரத்து மேலே விழுந்துருச்சு. அப்போ நிறைய மரம் வெட்டியிருக்கனால மரமெல்லாம் வெட்டி போட்டு விறகெல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப கிளைமேட்லாம் ரொம்ப சில்லு கிளைமேட்டு, மழையெல்லாம் மழை டைம், இப்போ கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் கம்மியாகிருக்கு, காலையிலேருந்து நல்லா மழையாக இருந்துச்சு, சரியா? அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா அங்கே தூரமாக ஒரு சக்கை தெரியுதுல்ல, பலாப்பழம் தூரமாக, அதுக்கப்புறம் அங்கே தூரமாக ஒரு ரெண்டு பலாப்பழம் கிடக்கு, பழம் இல்லை காய் பழுக்க போகுது. நான் எப்போவுமே வந்து மூட் அவுட்டாக கொஞ்சம் மூட் அவுட், நான் எப்பவும் மூட் அவுட் ஆக மாட்டேன், நான் எப்போமாவது மூட் அவுட் ஆகிற டைமில் வந்து நான் இங்கே கொஞ்சம் நேரம் இந்த கல்லில் தான் உட்காந்துருப்பேன். என்னோடய பிளேஸ் இது தான், இது தான் என்னோடய பிளேஸ் ஓகே. அப்போ தான் நான் எப்பவும் இந்த இங்கே உட்காந்து அப்படியே எங்கெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி ரொம்ப நேரம் தனிமையில் இருக்கும்போதெல்லாம் வந்து நிறைய நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். இல்லை நான் வந்து நான் அந்த சைடு போய், அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த சைடு போனோம் அப்படின்னா அங்கே உள்ள ஒரு பாறை இருக்குது, நான் இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் சில டைமு, இந்த டைம் உட்காந்துருப்பேன். அங்கே அந் அங்கே உட்காந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் உள்ள வீவ்ஸ் எல்லாம் செம்மையாக தெரியும். நான் அந்த இடத்துல உட்காந்தோன்னா, அந்த இடத்துல உட்காந்தோன்னா அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வீவ்ஸ் எல்லாம் செம்மையாக தெரியும். அப்போ அப்படியே அங்கே தனிமையாக உட்காந்து அப்படியே என்னதெல்லாம் வந்து எனக்கு தோணுதோ அதெல்லாம் யோசித்துட்டே உட்காந்துருப்பேன். இப்போ பார்த்திங்களா நல்ல வெயில், செம்மையாக இருக்குது. ஷேடோ ஷேடோ, இது பார்த்தங்க அப்படின்னா வந்து எப்போவுமே என் கூடையே சுற்றிட்டே இருக்கும். நான் வீட்டில் வந்து எப்போவுமே தனியாக இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது எப்போவுமே வந்து என்னோடய ஷேடோ என் கூடையே இருக்கும். எப்போவுமே வந்து கூப்பிட்டா போதும், உடனே ஓடி வந்துடும் என்னோடய சவுண்டு கேட்டால். என்ன ஷேடோ, ஆ அப்படி ஹ
ஹலோ கைஸ், அப்படி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நானும் என்னோடய ஷாடோவும் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இனி அங்கே போயிட்டு மாங்காய் பறிக்க போகலாம். சரியா, மாங்காய் வந்து நிறைய கீழே விழுந்து கிடக்கும். அப்போ அங்கே போகலாம். அது வேறு ஒரு வழியில் போகணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு மேலே வீட்டுக்கு மேலே வழியில் கூடி போகலாம். ஓகே, பக்கெட்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் மாங்காய் எடுக்கிறதுக்கு வேண்டி. நீ போய் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கிடக்கு மாங்காய்னு. காற்றில் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். நல்லா வந்து பழுத்த மாங்காய், அப்புறம் பழம் இல்லாத மாங்காய் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி பழம் எது இருந்தால் பார்க்கலாம், காய் எது இருந்தால் வீட்டில் கொண்டு வைக்கலாம், யாருக்காவது கொடுக்கலாம், இல்லைனா ஊறுகாய் போடலாம், ஏதாவது பண்ணலாம். ஓகே, மரத்தில் கொஞ்சம் மாங்காய் இருக்குது, ஆனால் வந்து பழமான்னு தெரியல. பழுத்த மாங்காய்லாம், மாங்காய் பழுத்து பழுத்து எல்லாம் கீழே விழுந்துடும். காற்றுலேயும் நிறையா வந்து கீழே விழுது. அந்த தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாமரத்துலேயும் வந்து நிறைய மாங்காய் இருக்குது. எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு தேயிலைக்குள்ளலாம். அங்கே வரைக்கும் நம்ம போகலை, நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு அட்டைனா ரொம்ப பயம். ஏன்னா எப்படியும் அட்டை ஏறும் காலில். அட்டை ஏறிச்சு அப்படின்னா வந்து எடுத்து விடுறதுக்கு ஆள் யாருமே இல்லை, யாருமே இல்லைல்ல வீட்டில். நான் வந்து ரொம்ப கத்தி அலறி கூச்சல் போட்டுருவேன், அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். நான் யாருமே இல்லவும் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அங்கே போக வேண்டாம், நம்ம இந்த மாங்காய் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். சரியா, இதில் பழம் ஏதாவது இருக்கானோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹே கைஸ், அப்படி நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் மாங்காய் நமக்கு கிடச்சிச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ லஞ்ச் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நான் வந்து வெளியில் தான் இன்றைக்கி உட்காந்து சாப்பிட போகிறேன். சரியா, டைனிங் டேபிளில் உட்காந்தோ இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதை காட்டிலும் வெளியிலேருந்து காற்றோட்டமாக அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே இருந்து சாப்பிடக்கூடிய சுகமே ஒரு தனி சுகம்தான். அப்படி இந்த சில் கிளைமேட்டில் வந்து வெளியே உட்காந்து நல்லா சுட சுட அந்த லஞ்சு சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ரசனையோட தான் வந்து இந்த லஞ்சு நானும் என்னோட ஷாடோவும் சாப்பிட போகிறோம். ஓகே, ஷாடோ பார்த்துங்க அப்படின்னா வெறும் சோறு இருக்கு இல்லையா, குழம்பு எதுவுமே ஊற்றாமல், அதாவது கறி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஃபிஷ்ஷை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் ஷாடோ சாப்பிடு. ஷாடோ சாப்பிடு. ஓகே, நான் லஞ்சு சாப்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் பார்க்கலாம். நானும் ஷாடோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஹே கைஸ், அப்படி மழையெல்லாம் வந்து எல்லாம் நின்றுச்சு. இந்த டைமில் நல்ல புளிப்பு மாங்காயும் மிளகு பொடியும் தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே நான் வந்து மாங்காயும் மிளகு பொடி தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மழையில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே காஃபி குடிக்க போயிட்டேன். காஃபிக்கு பார்த்துங்க அப்படின்னா காஃபி பிஸ்கட்டும் மிச்சரும் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, அப்போ வந்து காஃபி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காஃபி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே வந்து இந்த சில் கிளைமேட்டில் நல்ல ஒரு ஹீட்டாக ஒரு காஃபியும் அது பிளாக் டீயும், பிளாக் டீயில் பிளாக் காஃபியும் பிஸ்கட்டும் மிச்சரும் அப்படியே சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே காஃபியில் மிக்சர் அப்படியே லைட்டாக போட்டு அதில் வந்து பிஸ்கட்டை ஒரு நான் எடுத்து அப்படி தொட்டு சாப்பிட்டு இந்த காஃபியும் குடித்தா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை பை.